அன்பனேர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த நவம்பர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த நவம்பர் மாசத்துல என்ன ஒரு மெயின் விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. ஸோ 12 ராசி அன்பர்களும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த 12 ராசி அன்பர்களுக்காகவும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகின்ற அந்த குரு பெயர்ச்சிக்காக 12 ராசி அன்பர்களுக்கும், மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பரிகார ஹோமம் பிராயச்சித்த ஹோமம் நடைபெறுகிறது. அந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை நட்சத்திரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அதே போல் அன்பு நேர்களே, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லைனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாருங்கள் நண்பர்களே, இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அதே போல் நீங்கள் ஒரு மேஷராசி அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரிதான், ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்குரிய பலன்களையும் நீங்கள் சேர்த்து பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்கள் இன்னும் கூட தெரிய வரும். ஆகையினால வாருங்கள், நம்ம ராசிக்கு போயிடலாம். அன்பா இருந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம், அற்புதமான மாதம், வளர்ச்சியை தரக்கூடிய மாதம். ஏன்னா ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரம் வக்ரம் இதெல்லாம் பெற்று போயிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிட்டு அப்ப நல்ல முறையில பெயர்ச்சி அடைந்து உங்க ராசிக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்திற்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அது இந்த மாதம் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பர்களே, ஜென்ம குருவால் இருந்து வந்த தடைகள், ஜென்ம குருவால ஜென்ம குருவுடைய குரு சனியுடைய பிடியிலே சிக்கல்ல, அது 100 பக்கம் ராகுடைய தொடர்பு, 100 பக்கம் கேதுவுடைய தொடர்பு. அப்போ மத்தளத்துக்கு 2 பக்கம்தான் உதயின்னு சொன்னாக்கா, மகர ராசிக்கு 4 பக்கம் 4 திசையிலே இருந்தும் அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். ஒரு பக்கம் ஜென்ம குரு, ஜென்ம சனி, ராகுடைய தொடர்பு, கேதுவுடைய தொடர்பு, அப்ப 4 திசைகளிலும் இருந்த ஒரு அட்டாக் பண்ற மாதிரி அந்த மகர ராசியை அட்டாக் பண்ணிட்டாங்க கடந்த 1 வருஷமாகவே. அப்ப அதிகம் பாதிக்கப்பட்ட ராசிகள்ல மகர ராசி ஒன்று. அதுல ஒரு திசையில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குது. ஒருத்தர் உங்களை ஃப்ரீ பண்றார், அந்த ஃப்ரீ பண்ணக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிறார். அப்ப இந்த நவம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரையிலே 3க்கும் 12க்கும் உடையவனாக அமைந்து விடுகிறார். அந்த 3-12க்குரிய குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்தில் அமர்கின்ற காரணத்தினாலே பணம்னு சொன்னாலே குரு, குருன்னு சொன்னாலே பணம். அவரே அந்த தனஸ்தானத்தில் அமர்கின்ற காரணத்தினாலே மகர ராசி அன்பர்களே பண வரவு அதிகரிக்கும், வரவு அதிகரிக்கும், செலவுகள் குறையும். அதோடு மட்டுமல்ல உங்களுடைய 6வது ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போ நோய் நொடிகள் இருக்குமே ஆனால், மகர ராசிக்கு நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் அந்த நோய் நொடிகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 8 குரு பார்க்கிறாரு. அப்போ 8 குரு பார்க்கும்போது அங்கே மறைமுகமான தோஷங்கள், எதிரிகளுடைய தொந்தரவு, வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, மந்திர மாந்திரியங்கள் தோஷங்கள் சம்பந்தப்பட்டது. அப்போ மறைமுகமான பிரச்சனை, வம்பு வழக்கு, ஜெயில் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான தீர்ப்புகள் சம்பந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். அதே போல் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அப்ப எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்லது செய்யறார் குரு. நான் அதுக்கு தான் சொன்னேன், மகர ராசி என்பர்களே கட்டாயம் நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் செய்து கொள்வது சிறப்பு. இந்த நன்மைகள் கிடைக்க வேண்டும், உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நன்மைகள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வது சிறப்பு. சரி,
இப்போ வருமானம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி சாமி இருக்கும். நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும், அது கம்பெனியா இருக்கலாம், ஒரு ஆபீஸா இருக்கலாம், ஃபேக்டரியா இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிசினஸா இருக்கலாம், ஃபண்டு பிசினஸ், அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்க, ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில் குரு பகவான் பத்தாவது வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலே மகர ராசி அன்பர்களே தொழில் துறையில் சிறப்பானதாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ், லாஜிஸ்டிக் பிசினஸ், இவையெல்லாம் கூட சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகர ராசி அன்பர்களே உங்களுடைய பிசினஸ் நல்ல முறையில் இம்ப்ரூவ் ஆகும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், நீண்ட நெடும் காலமாக வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கடந்த 2 மாதங்களில், எனக்கு இந்த ஜூலை மாதம் போச்சு சாமி, எனக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வேலை போச்சு சாமி, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய அந்த மகர ராசி அன்பர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்க சான்சஸ் உண்டு. அதே போல் நான் ஒரு நல்ல ரேங்க்ல இருந்தேன், நான் வந்து அதில் எனக்கு கொஞ்சம் இறக்கிட்டாங்க, மீண்டும் அதே ரேங்க்ல அந்த சேலரியில் அந்த இமேஜ் ஸ்பாயில் ஆகாமல் எனக்கு அந்த வேலை கிடைக்குமா, அப்படிலாம் காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிட மாற்றங்கள் உண்டு, நீங்க விரும்பிய பணியிட மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர் நிச்சயமாக வந்த மகர ராசிக்கு இருக்கும். இடமாற்றங்கள், இடப்பெயர்ச்சிகள் கட்டாயம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா ஆரோக்கியம், ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே. அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக இன்னும் கூட துல்லியமான பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதன் மூலியமா நீங்கள் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்வது சிறப்பு. அதே போலதாங்க திருமணம், குழந்தை பாக்கியம். திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்களே திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியமும் சிறப்பானதாகவே இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் மகிழ்ச்சி. ஆண் பெண் உறவு முறைகளில் பிரிந்த உறவுகள் மீண்டும் மன்னிப்பு கேட்டு சேர்ந்துக்கிறது. அதே போல அரசியல் துறை, சினிமா துறை, பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள் கூட சிறந்து விளங்குவதற்கு அதிகம் அதிகம் வாய்ப்புகள் உண்டு. நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய மாதமாக மகர ராசிக்கு இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு ஆன்மீக மெய்யன்பர்களே, எல்லாமல்ல அன்னையாக விளங்கக்கூடிய நம் வாராகி தேவிக்கு ஆசிரமம் அமைக்கணும், வாராகி பீடம் கட்டணும், கோவில் கட்டணும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். வாராகி கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு தானமாக கிடைக்கும் என்று சொன்னால், அது உங்களிடம் இருக்கும் என்று சொன்னால், சாமி நான் தரேன் தானமாக தரேன் அப்படின்னாக்கா அதுக்கும் கிழக்க தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்துக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.